கத்தார் நாட்டில் நடைபெற்ற சைக்கிள் பந்தய சாம்பியன்ஷிப் போட்டியில் வீரர்கள் சாறை சாறையாய் சைக்கிளில் சென்றது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. கத்தார் நாட்டின் துகான் நகரிலிருந்து தாகா வரையில் சைக்கிள் போட்டி நடத்தப்பட்டது. சுமார் 146 கிலோமீட்டர் வரையிலான இந்த போட்டியில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்டனர். சைக்கிள்களில் சாறை சாறையாய் வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்திச் சென்றது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. இந்த போட்டியில் ஸ்கை அணியில் இடம்பெற்றிருந்த குவாண்டிஸ் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை தட்டிச் சென்றார். இந்த வெற்றி தமக்கு பெருத்த மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். டைலர் பெரர் என்பவருக்கு இரண்டாவது இடம் கிடைத்தது. முத்தரப்பு ஒருநாள் போட்டியில் இன்று இந்தியாவும் இலங்கையும் மோத உள்ளன. தொடர் தோல்வியிலிருந்து மீள இந்திய அணி வீரர்கள் தீவிரமாக உள்ளனர். இந்தியா ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்திய அணி 65 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவிடம் படுதோல்வியடைந்தது. இந்நிலையில் இந்தியா இலங்கை அணிகள் மோதும் கிரிக்கெட் போட்டி இன்று பெர்த்தில் நடைபெறுகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். தொடர் தோல்வியை தழுவிய இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற வீரர்கள் கடுமையாக போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சங்கரன்கோவில் தொகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் கலவரமாக வெடித்தது. ஆட்டோ கார்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திறமையாக செயல்படாத IAS மற்றும் IPS அதிகாரிகளை பணியிலிருந்து நீக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இடதுசாரி கட்சிகளால் மட்டுமே ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.